ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் பரிபூர்ணம். சேலம் சித்தர் யூடியூப் சேனல் அன்பர்களே, நம் தரித்திரத்தை தவிர்க்க செல்வம் நிலைக்க ஒரு அற்புதமான வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய பரிகார முறைகளை தற்போது உங்களுக்கு தர கடமைப்பட்டுள்ளோம். முதலாவதாக, ஒருவருக்கு நாம் பணம் கொடுக்க வேண்டும் என்றால் வாசப்படியில் நின்று கொடுக்கக்கூடாது. கொடுப்பவரும் வாங்குவரும் வாசற்படிக்கு உள்ளே இருந்துதான் கொடுக்கணும் வாங்கணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசப்படியில் நின்று பணம் கொடுத்தால் பணம் நம்ம வீட்டில் இருந்த மகாலட்சுமி வெளியே போயிடுவா. ஆகையால் உள்ளே வர சொல்லி கொடுங்க. பணம் வாங்குறதா இருந்தாலும் வீசி வாசப்படல உள்ளே வர சொல்லி வாங்குங்க. இது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்வம் நிலைத்திருக்கக்கூடிய முறை. மகாலட்சுமி எப்பயும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். அடுத்ததாக, செல்வம் நிலைக்க விருத்தி அடைய பணம் கொடுக்க வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். செவ்வாய்க்கிழமை வர செவ்வாய் ஓரையில் நடப்பது உத்தமம். கொடுப்பவருக்கும் பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குவோரால் பணத்தை திரும்ப கொடுக்க இயலும். திரும்ப கொடுப்பது செவ்வாய் உறவில் கொடுப்பது ரொம்ப நல்லது. இப்போ ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்குறோம், இல்லை ஒரு கைமாத்தா பணம் வாங்குறாங்க அப்படின்னா செவ்வாய் உறையில் கொடுத்தீங்கன்னா அந்த கொடுத்த பணம் திரும்பி வரும், வாங்கினவரும் சீக்கிரம் கட்டுவார். இது ஒரு ரகசியமான முறை. அதே மாதிரி இரவு நேரத்தில் ஏதோ அக்கம் பக்கம் அன்பர்கள் வந்து பாலோ மோரோ நம்ம வீட்டிலிருந்து அடுத்த ஒருத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது, எடுத்துகிட்டு போக அனுமதிக்கக்கூடாது. நம்ம வீட்டிலே சாப்பிட்டு போயிடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்ம வீட்டில் அந்த அஷ்டலட்சுமி இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் வெற்றிலையோ வாழை இலையோ இவளை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா காய விடக்கூடாது, வாட விடக்கூடாது. அதே போல் வெற்றியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தரையில் வைக்கக்கூடாது. சுண்ணாம்பு இல்லாமல் வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடாது. எரியும் குத்து விலைக்கு தானாக அணைக்கக்கூடாது. ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புஷ்பத்தை வச்சு பூவை வச்சு அணைக்கணும். அதே மாதிரி ஊதியும் அணைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து செல்வத்தும் நிலைக்கிறதுக்கும் ஒரு எளிய பரிகாரம். அதே போல் வீட்டில் அபோஷமான வார்த்தைகள், வீட்டில் யாரும் சனின்னு திட்டக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, இயலவு என்று கூறக்கூடாது. அதே மாதிரி அதிகமாக கிழிந்த துணிகளை என்றைக்குமே உடுத்தக்கூடாது. துணி மகளை உடுத்தி கொண்டே தைக்கக்கூடாது. அதே மாதிரி கல் உப்பு வந்து வீட்டில் சிந்தக்கூடாது. அதே மாதிரி அரிசியை கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது. இதெல்லாம் நினைவில் வைத்துங்கள் தாய்மார்கள். நம்ம வீட்டில் தருத்திரம் விலகணும், செல்வம் நிலைக்கணும் அப்படின்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறைகளை நீங்கள் கையாளுங்க. வீட்டில் அடிக்கடி தெய்வீக பாடல்களை ராமநாமத்தையோ இல்லை மகாலட்சுமியோட மந்திரத்தையோ ஒலிக்கி விடுங்க. இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒளித்தகடுகள் வந்துருச்சு, இல்லை பென்ட்ரைவ் மூலிமா பாடல்களை ஏற்றி வீட்டில் ஒழுக்கி விட்டிங்கன்னா எப்பயுமே வீட்டில் சுபிக்ஷமாக இருக்கும், நம்ம வீட்டில் தருத்திரம் விலகும். அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ராமம் கேட்டிங்க அப்படின்னா வீட்டில் மகாலட்சுமி எப்பயுமே இருப்பா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பரிகார முறைகள். பயன்படுத்தி வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை பெற வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன்.